வெல்கம் டு சாசி கிச்சன். இன்னைக்கு வாழைப்பூளை ஒரு சுவையான வாழைப்பூ சில்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவை எடுத்து உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சில்லிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கலக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா ஒன்றா பிரட்டி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பெரட்டி வச்சுருக்கிற வாழைப்பூவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இது போல் எல்லா வாழைப்பூவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுவையான வாழைப்பூ சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.